வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, மகாபாரதத்தில் அபிமன்யு ஏன் போரில் கொல்லப்பட்டான்? ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் அசுரர்கள் மிகவும் மோசமாக தோற்கடிக்கப்பட்டனர். மீண்டும் மீண்டும் போர் நடந்தது. ஆயினும் அனைத்து போர்களிலும் தேவர்களின் கையே ஓங்கியது. அசுரர்கள் அவரது லோகத்தில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டனர். அவர்கள் பூமியில் தஞ்சம் புகுந்து அங்கே தோன்ற ஆரம்பித்தனர். அசுரர்களின் பாரத்தை தாங்க முடியாத பூமாதேவி பிரம்மதேவனிடம் முறையிட, அவர் சிவன் உட்பட்ட தேவர்களை அழைத்து கொண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீமத் நாராயணனை எண்ணி தவம் செய்கின்றனர். அதற்கு இசைந்த ஸ்ரீமத் நாராயணன் தான் பூமியில் அவதரித்து லீலைகள் புரிய இருப்பதாகவும், அப்பொழுது அசுரர்கள் அழிக்கப்பட்டு பூமியின் பாரம் குறைக்கப்படும், அவதாரத்தின் போது தன்னுடன் தேவர்களும் உடன் வர வேண்டும், ஆகையால் அவர்கள் அனைவரும் பூமியில் சென்று பிறக்க வேண்டும் என்ற செய்தியை பிரம்மனின் இருதயத்திற்கு அனுப்பினார் விஷ்ணு. இதனை மற்ற தேவர்களுக்கும் பூமாதேவிக்கும் பிரம்மா தெரிவிக்கின்றார். மகிழ்ச்சியோடு பூமாதேவி திரும்பி செல்ல தேவர்கள் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்து யார் எங்கே பிறக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றனர். அதன்படி சோமன் சந்திர பகவானின் மகன், வர்சாஸ் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவாக பிறக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. ஆனால் சோமனோ தன்னால் மகனை பிரிந்திருக்க இயலாது, ஆகையால் தனது மகனுக்கும் பூமியை சென்று பிறப்பதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இதனை மறுத்த தேவர்கள், இது பரம்பொருள் புருஷோத்தமனின் உத்தரவு என்பதால் அதனை மீறுவதும் மறுப்பது என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று தெரிவிக்கின்றனர். மகனை அதிக காலம் பிரிந்திருக்க விரும்பாத சோமன் நிபந்தனையோடு தன்னுடைய மகன் அர்ஜுனனின் மகனாக பிறக்க ஒப்புக்கொள்கிறான். அதன்படி அவன் இளம் வயதிலேயே தேர்ப்படை செலுத்துவதில் வல்லவனாக தேர்வான். 16 வயது நிரம்பியதும் மகாபாரத போரில் வீர தீர பராக்கிரமத்தோடு போரிட்டு வரலாற்றில் தனி இடம் பிடிக்கும் வண்ணம் பெயர் பெற்று பின்னர் தன்னிடம் திரும்ப வேண்டும். அந்த போரில் தன்னுடைய உயிர்விடும் முன்னர் எதிரியின் படையில் கால் பங்கை அரை நாளிலேயே கொன்று குவிப்பான். அத்தோடு பாரத வம்சத்தின் அடுத்த வாரிசும் அபிமன்யுவின் மூலமாகவே உருவாக வேண்டும். அதன்படி பாரத போரின் போது கர்ப்பமாக இருந்த அபிமன்யுவின் மனைவி உத்ராவின் வயிற்றில் பரிஷித்து மகாராஜா பிறக்கிறார். அப்பொழுது போர் முடிந்த சமயம் அபிமன்யு உயிருடன் இல்லை. பின்னர் பாண்டவர்களும் ராஜ்யத்தை மகாராஜா பரிஷித்திடம் ஒப்படைத்து விட்டு மேலுலகம் சென்றனர். பாண்டவர்கள் சென்ற பின்னும் நீதி நெறி தவறாது இந்த புவியை பரிஷித்து மகாராஜா சீரும் சிறப்புமாக வெகு காலம் ஆட்சி செய்து வந்தார். என்ன நேயர்களே, இப்பொழுது புரிந்ததா மகாபாரதத்தில் அபிமன்யு ஏன் 16 வயதிலே கொல்லப்பட வேண்டும் என்று? மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.